Hello, all the wonderful chellams, friends and families, and the rest of the humanity. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூஆர் ஆல் ஹேங்கிங் இன் நைஸ் அண்ட் டைட். போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம், போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போகுங்கிறது தான் தெரியல. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒன் திங் இஸ் வெரி கிளியர், நோ, வி ஹாவ் டு ஸ்டே காம், வி ஹாவ் டு ஸ்டே கிரவுண்டட், வி ஹாவ் டு ஸ்டே சேஃப் அண்ட் பாசிட்டிவ். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வெல்கம் டு த ஹோம் வீடியோ சீரீஸ். இது ஒரு வீட்டு வீடியோ. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாப்பிக்கை யோசிச்சுருக்கேன். இந்த அலெக்சன் ஒண்டர்லேண்ட் ஷோ, அலெக்சன் ஒண்டர்லேண்ட் சொல்லாமல் ஒரு வீடியோ பண்ணிடலான்னு பார்க்குறேன், முடியவே இல்லை. ஏன்னா அலெக்சன் ஒண்டர்லேண்ட் அடிக்கடி ரெஃபர் பண்ணுற காரணம், தட் இஸ் மை ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி சோலோ ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல் தட் இஸ் அவுட் தேர். அடுத்த ஷோ எழுதிட்டுருக்கேன், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், விரைவில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஷோ தான், தட் இஸ் த ஒன்லி ஷோ தட்ஸ் அவுட் தேர், தட் இஸ் மை ஃபஸ்ட் சோலோ ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல். நிறைய பேர் பார்த்துருக்கீங்கிறதுக்காக அதை நான் ரெஃபர் பண்ணுறேன். அதை விட முக்கியமான காரணம், அதை ரெஃபர் பண்ணுறது காரணம் வந்து, இன்னும் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. சமீபத்தில் ஜாயின் பண்ணவங்கள்லாம் வந்து ஒண்டர்லேண்ட்லாம் என்ன, அமேசான் ப்ரைம்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால, ஒரு ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக அதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அலெக்சன் ஒண்டர்லேண்ட்ங்கிற தங்கிலீஷ் தமிழ் ஆங்கிலம் கலந்த ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷலை அமேசான் ப்ரைமில் தயவுசெய்து எல்லாம் பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும்போது. அதை பற்றி அதுலேருந்து தான் இன்றைக்கி கதையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒண்டர்லேண்ட் ஷோ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு இருக்கும்போது, அந்த ஷோவில் வந்து நிறைய மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ், தமிழ் திரையுலகில் இருந்த மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ், பெரிய ஆளுமைகளெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். அதில் ஒரு செக்மெண்ட் எழுதும்போது ரொம்ப தயங்கி தயங்கி எழுதினேன். இது எழுது ஒர்க் அவுட் ஆகுமா, இது நல்லா போகுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் அது வந்து ஷோவில் கடைசியில் பயங்கரமாக பிக்கப் ஆகி, ஒரு க்ரௌட் புல்லர்னு சொல்லுவோம்ல சம்டைம்ஸ், ஒரு ஷோவில் இதுதான் மெயின் ஒரு ஹைலைட் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செக்மெண்ட் உருமாறுச்சு. பைபிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வசனம் சொல்லுவாங்க, கட்டுவோர் விலக்கிய கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆயிற்று, த ஸ்டோன் தட் வாஸ் ரிஜெக்டட் இனிஷியலி பிகேம் த கார்னர் ஸ்டோன் ஃபார் த ஹவுஸ், தட் வில் பிகம் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் வாட் யுவர் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ் அப்படி அமைஞ்சது. தட் பீஸ் is about the musical legend, the one and only Sirgali Govindarajan. Such a godsend singer, don't you think? Such a godsend singer. We are talking about 1940s, 50s and early 60s. Microphone technology was just coming into South India. So many singers had to do this open throat singing. Kacheri illa ukanda, full ground of people will be there. There is no mics, no technology, nothing. You have to reach to the last row. So many singers had this open throat singing. High volume, high energy, you have to throw all the energy and everything. Like K.B. Sundarambal, Madurai Somo, T.R. Mahalingam, Andamari, amazing singers. On the lineup, I think Sirgali was top in the chart, yeah. Top in the chart, high volume, yeah, amazing. So, on the segment, I am thayakam, initially, I am thayakam irundhathu kaaranam vandhu, oru 4 varshathukku munnadi, 5 varshathukku munnadi, ஸ்டாண்டப் காமெடி ஷோ, லைவ் ஷோக்கு வர்ற ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எல்லாம் டீனேஜ் கிட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 20 இயர் ஓல்ட்ஸ், 30 இயர், என்னோட ஏஜ் குரூப் 40 இயர் ஓல்ட்ஸ் கூட ரொம்ப பார்க்க முடியாது லைவ் ஷோக்கெலாம். ஸோ அதனால் நம்ம வர்ற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும்னு ஒரு பிளாக், ஒரு மைண்ட் செட் இருக்க தான் செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ இது எத்தனை பேருக்கு இந்த பாட்டு, என்னோட ஏஜ் குரூப்புக்கு சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் காஸ்ட், க்ரீட், ரிலிஜியன் எல்லாம் தாண்டி, சீர்காழியினுடைய இசையை கேட்காமல் நீங்கள் வளர்ந்துருக்கவே முடியாது, ரைட்? ஸோ அந்த இசையை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரிலேட் ஆகுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. பட் நான் அது ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் எழுதினேன். ஓப்பன் மைக்கில் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த வைப் தெரிஞ்சுது. அந்த பாட்டு தெரியாத பசங்க கூட அந்த சீர்காழியுடைய பர்சனாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டினுடைய தனித்தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மெட்டில் குயிக்காக செட் ஆகிட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மண்ணில் நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்கன்னா இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, உங்களை அறியாமலே ஜீனுக்குள்ளே இந்த வைபெல்லாம் இருக்குது, இந்த இமோஷன் ஃபீலிங்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த 5 மினிட் செக்மெண்ட் வந்து ஃபைனலி நாங்கள் அமேசானுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது இட் வாஸ் 25 மினிட்ஸ். அதுக்கு ஐ கெனாட் டேக் எனி கிரெடிட், ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் ஷோவில் பண்ணும்போதும் இந்த 5 மினிட்ஸ் வந்து அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸில் அப்படியே ஐ வில் டாக் அபவுட் ஒன் மோர் திங். திடீர்னு இந்த ஸ்டேஜில் பண்ணும்போது, லைவ் ஆர்ட்ஸ் பண்ணும்போது ஒரு மேஜிக் நடக்கும் சம்டைம்ஸ். நீங்கள் அந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது
டக்குன்னு உங்களை அறியாமலே ஒன்று சொல்லுவீங்க, நானா இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னு நமக்கே தோணும். அப்புறம் வீட்டில் போய் நம்ம எழுதிப்போம், வாட் ஐ கால் இட் அஸ் காட் மூமெண்ட், டக்குன்னு நம்மளை அறியாமல் ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த 5 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 25 மினிட்ஸ் ஆச்சு. இனிஷியலாக அந்த 5 மினிட்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு 2 பாட்டு தான் இருந்தது, அந்த விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் அந்த பாட்டு, அப்புறம் அஃப்கோர்ஸ் த மாஸ்டர் பீஸ் உள்ளத்தில் நல்ல உள்ளம். இது ரெண்டும் வச்சு தான் அந்த 5 மினிட்ஸ் செக்மெண்ட் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 8 நிறைய பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கதையை முடிச்சிருவோம். ஒரு 8 பாட்டுக்கிட்ட வந்துருச்சு, அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், அஃப்கோர்ஸ் எல்லாமே ஃபேவரட் தான் சீர்காழினாவே. இந்த பாட்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருந்தால் இந்த பாட்டு கேட்காமல் இருக்கவே முடியாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் யுவர் பார்ன், வாட் ரிலீஜியன், காஸ்ட், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். அந்த பாட்டு இந்த ஒன்னன் வள்ளி, நீயல்லால் தெய்வம் இல்லை. நீ எல்லாம் இல்லை. இஃப் யூ ஆர் டூயிங் பூஜா ஆரத்தி என்றால் யூ டோன்ட் நீட் அ பெல். For whatever God it is, you would have sung at least one song. You play that song, money is covered. Enadhu nenje nee vaalum ellai muruga nee ellal deivam illai muruga muruga ella range layum bell adichittu vandhar avaru. Andha nee ellal deivam illai abingara oru arpudhamana paata english inspiration pannina enna அப்படிங்கிறதான் இப்போ நம்ம டாபிக், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷன் சொன்னோடனே நிறைய பேர் டென்ஷன் ஆகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு 2 இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷன் சாங் வீடியோ போட்டிருக்கோம், அது ரெண்டுக்குமே ஒரு மிக்சட் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. ஐ ரெட் ஆல் த ஃபீட்பேக், ஐ டோட்டலி ஹியர் யூ. ஸோ இந்த பிடிக்காதவங்க அந்த இந்த மாதிரி இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷனை வந்து சரியாக எதிர்கொள்ள முடியாததுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா, இந்த பாட்டெலாம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்கள். நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் விஷயங்கள்லாம் சொல்லும்போது, எஸ்பெஷலி ஒரு சின்ன ஹியூமரோ ஏதாவது ஒரு லைட் ஹார்ட்டடாக சொல்லும்போது டக்குன்னு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும், ஏய் இந்த பாட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, நீ வேறு ஏதாவது பற்றி பேசலாமே. ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம், அது காமெடியினுடைய நோக்கமே அதுதானே, எல்லாத்தையும் ஒரு ஜஸ்ட் லூசன் அப், ஜஸ்ட் மேக் இட் லிட்டில் லைட், இவ்வளோ டைட்டாக இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம், இதை நீங்கள் வந்து இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷனை ஒரு கவர் சாங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பாட்டு எடுத்து நல்ல அந்த பியூட்டிஃபுல் நம்ம சூப்பர் ஸ்டார் சிங்கர்ஸ் நம்ம ஊரில் இருக்கவங்களெல்லாம் கவர் சாங்னு ஒன்று பண்ணுவாங்க. கவர் சாங்னா, ஐ எம் ஸோ இன்ஸ்பயர்ட் பை திஸ் பீஸ் ஆஃப் ஆர்ட், நான் என்னோடய வெர்ஷனை கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தானே கவர். கவர் வந்து என்னென்னா சம்டைம்ஸ் பிடிக்கும், பிடிக்குதுன்னா கவர் பிடிக்குதுன்னா தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரிஜினலும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து தான் இதுக்கு அதை கவர் பண்ணி தான் இது வந்திருக்கு இல்லையா. பிடிக்கலன்னா என்ன பண்ணணும், கவரை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒருத்தங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பெரிய கதையாக போயிட்டுருக்கு, கதையை முடிச்சிருவோம், நிகழ்ச்சிக்கு உள்ளே போயிடலாம். ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கவர் பிடிக்கலன்னா கவர் பிடிக்கல கவர் பிடிக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கவரை பிரித்து தனியாக வச்சுட்டு நீங்கள் திரும்ப கான்டென்ட்டுக்குள்ளே போக வேண்டிதான், ரைட்? ஸோ இந்த சீர்காழியுடைய நீயல்லால் தெய்வம் இல்லைக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷன் பாடுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கம்பல்லிங் ரீசன், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துடலாமே, ரைட்? ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக அமையும், தெரிஞ்சவங்களுக்குமே இது ஒரு மறு அறிமுகமாக இது அமையும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஏன்னா இந்த பாட்டு வந்து ஒரு ப்ரிஷியஸ் வீடியோ ஒன்று யூடியூப்பில் இருக்குது, சீர்காழியே ஒரு லைவ் ஷோவில் பாடி கச்சேரியில் பாடின ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கு மில்லியன் பில்லியன் வியூஸ்லாம் வரும்னு நம்ம நினைப்போம், நான் அவ்வளவு வியூஸ் இல்லை அதில். அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது, அவர் சீர்காழி வந்து எப்படி இந்த பாஸ்டர், அவர் எப்படி உட்கார்ந்து பாடுறாரு, அதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட் பேக், இஸ் ஸோ ஸ்ட்ரெயிட், லைக் ஒரு யோக நிலைன்னு சொல்லுவாங்களே, யோகாவில் வந்து பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் அந்த குண்டலினிலாம் வந்து மேலே கீழே போயிட்டு வரணும், ரைட்? ஸோ அந்த பேக் இஸ் ஸ்ட்ரெயிட், சீர்காழியோட பாஸ்டர், அவர் எப்படி அந்த ஆசன சித்தின்லாம் சொல்லுவாங்க அந்த பாட்டு கிளாஸில், அதை பார்க்குறதுக்கே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அவரோட முகத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், தேட் இட்செல்ஃப் இஸ் எ மெடிடேட்டிவ் ப்ராசஸ். அவர் அஃப்கோர்ஸ் அந்த பாட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டாலும் கண்ணை திறந்துட்டு கேட்டாலும் இட் இல் டேக் யூ இன் டு மெடிடேஷன். அந்த வீடியோவில் இருக்கிற பாதி வியூஸ் என்னோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை பார்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரொடக்ஷன், ரைட்? ஸோ இப்போ வந்து அப்புறம் இன்னொரு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி தமிழ் டியூன்ஸை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டால் அவர்களுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னு. ஸோ அது ஒரு மைண்ட் பிளாக் தான், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜோ, ஆங்கிலம் ஒரு மொழி தானே, நமக்கு நம்ம டியூன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவங்க மொழியை போட்டு பாடுவோம். இங்கிலீஷ் பாட்டுனாவே ஜிங் சிக் சாக் சிக் ஜிங் சிங் சே ஜே 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 இப்படி தான் இருக்கணுமா என்ன,
நம்ம டியூனை போடுவோங்கிறேன். ஸோ அந்த ஃபார்மெட்டில் செட் ஆகிட்டோம்னாக்கா தமிழ் ஆக்சென்ட்டில் என்ன பிரச்சனை? அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்குது, பிரிட்டிஷ் ஆக்சென்ட் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் இருக்குது. அந்த மாதிரி தமிழ் ஆக்சென்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் இட்ஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்சென்ட் ஆஃப் ஆல் த இங்கிலீஷ் ஆக்சன்ஸ் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு ஃபார்மெட் ஏற்றிட்டோம்னாக்கா இவன் என்ன சொல்கிறது? நம்ம போடுவோங்கிறேன், ரைட்? இந்த டியூனில் லைக், ஏன்னா மொழி தெரியாமல் சில பாட்டெலாம் நம்ம கேட்க மாட்டோம். நல்ல டியூன் இருக்கும், ஆனால் மொழி தெரியாததுனால அந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். ஆங்கிலம் போடுறதுனால தமிழை தாண்டி மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் இதை பண்ணுறோம். ஓகே, நிறைய பேசிட்டேன், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு உள்ள கண்டிப்பாக போயிடலாம். நீயல்லால் தெய்வம் இல்லை, ஒரு ஒரு லைனாக ஃபஸ்ட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில். நீ அல்லால் தெய்வம் இல்லை, ஓ ஆல்மைட்டி மை சோல் டெய்டி, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, சின்ஸ் யூஆர் டுவெல்லிங் மை ஹார்ட் இஸ் ஸ்வெல்லிங், முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை, ஆல்மைட்டி மை சோல் டெய்டி, முருகா
Thank you, wonderful Chellams. Hope you loved it. Hope you liked it at least. Okay. So, in the part, Kandipa, on the YouTube, போய் சீர்காழி பாடின அந்த வெர்ஷனை கண்டிப்பாக பாருங்கள். இதில் இன்னொரு சரணம் இருக்குது, அதை நான் அட்டம் பண்ணவே இல்லை. ஸோ அது நீங்கள் பார்த்து அந்த மெடிடேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே கண்டிப்பாக எல்லோரும் போகணும். இந்த வீடியோவோ ஒரு குவிஸ் க்வெஸ்சனோட முடிக்கலாம், ஒரு கேள்வி. இந்த பாட்டு வந்து முருகன் மேலே அமைந்த ஒரு பாட்டு. ஆஃப்கோர்ஸ், எந்த ஊரில் இருக்கிற முருகன் மேலே இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க? அந்த ஊர் பேர் வந்து இந்த பாட்டில் வரும். ஆஃப்கோர்ஸ் நான் பாடின செக்மெண்ட்டில் அது வரலை. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, அந்த ஊர் பேர் வந்து ரெண்டு தடவை சீர்காழி சொல்வார். ஓகே, ஸோ அந்த ஊர் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம வி வில் கான்வர்ஸ் ஆன் தட். அதர்வைஸ் டேக் கேர் எவ்ரிபடி. காட் பிளஸ். ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.